ஓம் ஸ்ரீ பரிமள குரு அன்னையே போற்றி போற்றி. பரிமள வெண்பா 29. தூண்டா மணிவிழக் காணவள் தூய்மையின் வடிபவள் தூவானம் போன்றவள் ஈசனின் தூதுவராய் மண்ணில் உதித்தவள் தூரிகையாய் வண்ணம் தீட்டுபவள் தூர்வாரும் துர்வாசரவள் தூமணியாய் ஒளிர்கின்ற பரிமள குரு அன்னையின் அடிதொழுதிடுவோம். பரிமளமாய் உதித்து பாரினில் அவதரித்து நல்ல நெறிமுறைகளோடு வாழ்கின்ற ஆன்மாக்களை விடுவித்து ஈசனிடம் சமர்ப்பிக்கின்றேன். ஞானாலய வட்ட மலர்கள் ஒவ்வொருவரும் பூத்த மலர்களாவர். ஈசனுக்கு சூட்டப்பட்ட மாலை என்பது பூத்த ஆன்ம மலர்களால் உருவானது. ஞானாலய மலர்கள் யாவரும் பூத்திட்ட நிலையில் மனம் கமழும் மானிடர்களாய் வாழ்ந்திடல் வேண்டும். பிறவியின் நோக்கமே பிறவாமை எனில் அந்நிலைதனை எய்தியவர்கள் யாவரும் உத்தம மானிடர்கள் ஆவர். அகத்திய மகரிஷிகளால் ஆன்ம விடுதலை கண்டவர்கள் அனைவரும் சிக்கலற்ற நரம்பிழைதனை பெற்றவர்களே. எனினும் உயிராற்றலான அமிர்த ஆற்றலை சீராய் பயனுறுத்திட இயல்வதில்லை. ஆன்மா விடுதலை அடைந்து விட்டது என்றும் விண்முகடு கடந்து பயணித்து விட்டது என்றும் உணர்ந்திட்ட அனைவரும் விண்குருதி ஆற்றலை ஈர்த்து மற்ற பிற மானுடர்களுக்கும் புவிக்கோளிற்கும் அளித்திட முனைந்திடல் வேண்டும். விடுதலை கண்ட ஆன்மாக்கள் தான் பெறுகின்ற ஞானம் எனும் அமிர்தம் தன்னை ஏற்று இப்புவிக்கோளிற்குமே பகிர்ந்திடலாம். நன்றி உரைத்தல் என்பதே பூமிக்கு பகிரப்படும் ஞானமாகும். உடன் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் அனுதினமும் ஆசீர்வதியுங்கள். இறையாற்றலான விண்குருதியினை ஈர்த்து அனைவருக்கும் பகிர்ந்திட முனைந்திடுங்கள். சிக்கலற்ற நரம்பிழைகளை உடையவர்கள் எத்தகைய வீரியமான மூளை செயல்பாட்டினை கொண்டிருக்கின்றனர் என்பது குறித்து விஞ்ஞான மார்க்கத்தில் அறிந்திடுக. விஞ்ஞான மார்க்கம் நியூரான்ஸ் எனும் நரம்பணுக்கள். உலகினில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் மூளை எனும் உறுப்பினை மையமாக கொண்டே இயங்குகின்றன. மூளை என்பது நரம்புகளாலும் நரம்பணுக்களாலும் உருவாக்கப்படும் கட்டமைப்பாகும். இருப்பினும் அவற்றின் துவக்கத்திலும் எல்லையிலும் தலைமை சுரபியும் ஒற்றை அணுவும் உயரிய ஆற்றல்களாய் உருவாகி நிலைத்து செயல்புரிகின்றன. தலைமை சுரபியில் மற்றுமோர் சுரபியாம் சந்திர சுரபியும் சூழ்கின்ற மற்ற சுரபிகளும் பெரும் பணியாற்றுகின்றன. இருப்பினும் நரம்பணுக்களின் பணியானது மிகவும் சிறந்ததாகவே கருதப்படுகின்றது. நரம்பணு என்பது தனது வடிவமைப்பில் மாற்றம் அடைந்தாலும் செயல்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் அடைவதில்லை. மையத்தில் வெற்றிடத்தை கொண்டும் அதனை சூழ்ந்து ஆற்றல் தேக்கம் எனப்படும் பகுதியினை கொண்டும் அதனை சூழ்ந்து எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் அடங்கிய அணுக்களை ஏற்றும் பின்னர் மூலக்கூறுகளையும் கனிம வளங்களையும் ஏற்றிடும் வாயில்கள் மற்றும் வழித்தடங்களை ஏற்றும் செயல்புரிகின்றன. ஒரு நரம்பணு என்பது அனைத்து ஆற்றல்களுக்கும் இருப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் திகழ்கின்றன. ஒவ்வொரு நரம்பணுவும் குறைந்தது 3 நரம்பு அணுக்களுடன் இணைந்து செயல்புரியும். 5-7 நரம்பு அணுக்களுடனும் இணைந்து செயல்புரியும். ஏன் அவை அவ்விதம் இணைய வேண்டும் எனில் ஆற்றல் பரிமாற்றம் புரிந்திடவே. ஒரு நரம்பணுவின் மையத்தில் ஏதாவது ஒரு கனிமவள ஆற்றல் அல்லது பஞ்ச மூலக்கூறுகளில் ஒன்று அதிக அளவினிலே நிறைந்திருக்கும். உடன் அவை தேவையான நரம்பணுவிற்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலம் மாற்றப்படும். ஒரு நரம்பணுவில் அதிக அளவினில் பொட்டாசியம் ஆற்றல் நிறைந்திருந்தால் உடன் அவை உடற்குருதியின் சிவப்பு அணுக்களில் உள்ள புரோட்டீன் மென் பொருட்களுக்கு கடத்தப்படும். அவை யாவும் தனது ஆற்றல்களை ஏற்று மூளை முழுவதும் வலம் வரும். எந்த ஒரு நரம்பணுவில்
பொட்டாசியம் ஆற்றல் குறைவாக உள்ளதோ அந்த நரம்பணுவானது அவ்வாற்றலை ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உபரியாக உள்ள ஆற்றலை வெளியேற்றிடும். இவையே ஆற்றல் பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏன் ஒரு நரம்பணுவில் பொட்டாசியம் அதிக அளவிலும் மற்றொரு நரம்பணுவில் மெக்னீசியம் அதிக அளவினிலும் இடம்பெற வேண்டும் என்றே சிந்தியுங்கள். அதற்கான மூல காரணம் நரம்பணுக்களில் வாழ்கின்ற ஆன்ம துகள்களே. ஆன்ம துகள்கள் யாவும் எந்த ஒரு ஆசையினை ஏற்று சிறை கண்டுள்ளதோ அதனை சார்ந்த எரிபொருளினையே உணவாக ஏற்க இயலும். முன்னரே யாம் உரைத்த வண்ணம் ஆசைகளும் பற்றுகளும் ஒன்றிணைந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் அணுக்களை ஒன்றிணைக்கின்றதோ அதற்கேற்ற எண்ணிக்கையில் மாத்திரமே புரோட்டான்ஸ் அணுக்கள் ஒன்றிணைய இயலும். சம எண்ணிக்கையில் கலப்புற்றுள்ள எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் அணுக்கள் யாவும் தங்களது இயக்கத்திற்கு தேவையான எரிபொருளை மாத்திரமே ஒற்றை அணுவினிடமிருந்து ஈர்த்து பெற்றுவிடும். அவ்வகையில் மாற்றமுற்ற பல சேர்க்கைகளில் உள்ள அணுக்கள் ஈர்த்து பெறுகின்ற ஆற்றல்களே அவற்றின் வசிப்பிடமான நரம்பணுக்களில் நிறைந்து காணப்படும். மெக்னீசியம் பொட்டாசியம் போன்றவை ஒரு வகையான எரிபொருட்களே. இதனை போன்று பல வகை எரிபொருட்கள் விண்குருதியில் நிறைந்துள்ளன. நரம்பணுக்கள் எனப்படும் நியூரான்ஸ் அணுக்களில் ஆத்ம கருக்கள் சிறைப்பட்டிருந்தால் அவற்றின் எரிபொருள் என்பது அவ்வணுக்களின் தேவையினை சார்ந்தே அமைந்திருக்கும். எனில் பல ஆத்ம கருக்கள் ஒரு நரம்பணுவில் சிறைப்பட்டிருந்தாலும் அவை பெரும்பாலும் ஒரே வகையான எரிபொருளினை ஏற்று செயல்புரியும் என்றறிக. மேலும் பஞ்ச மூலக்கூறுகளையும் எரிபொருளாக ஏற்றுவிடும். ஆனால் கனிம வளம் என்பது பெரும்பாலும் ஒரு வகையினை சார்ந்தே அமைந்திருக்கும். பாதரச ஆற்றலை அதிக அளவினில் ஏற்கின்ற ஆத்ம கருக்கள் யாவும் காந்த ஆற்றல் மிக்க எரிபொருளினை மாத்திரமே ஈர்த்து பெற்றுவிடும். அவ்வகையில் தங்க ஆற்றலை ஏற்றிடும் அணுக்களும் உண்டு. வெள்ளி மற்றும் தாமிர ஆற்றல்களை ஈர்த்திடும் அணுக்களும் உண்டு. நான்கு கனிம வள ஆற்றல்களையும் ஒரு சேர ஈர்த்து பெற்றுவிட எந்த ஒரு அணுவினாலும் இயலாது. இருப்பினும் ஐந்து மூலக்கூறுகளையும் ஏற்றிடும் வகையில் செயல்புரியும். நான்கு கனிமவள ஆற்றல்களும் தனித்து செயல்புரியும் என்றும் ஆனால் அவற்றிலும் பல்வேறு ஆற்றல்கள் அடக்கம் என்றுமே அறிந்திடுக. எத்தகைய எரிபொருள் தேவை என்பதனை ஒற்றையணு மாத்திரமே அறிந்திடும். சிக்கலற்ற ஒரு மானிட சிரசினிலே அனைத்து செயல்களும் சீராகவே நடைபெறும். கலிகால எல்லையில் மாத்திரமே சிக்கல்கள் நிறைந்த சிரசுகள் உருவாகின்றன. அன்றி மனித மூளை என்பது என்றுமே அற்புதமாய் சீராய் இயங்கிடும் திறன் கொண்டது. தன்னிடம் உபரியாக உள்ள எரிபொருட்களை மற்ற அணுக்களுக்கு பகிர்ந்திடவே ஒவ்வொரு நரம்பணுவும் எண்ணிடும். எனில் எவ்விதம் செயல்புரியும் என்றறிக. குருதியில் உள்ள சிவப்பணுக்களே பெரும் பணியாற்றிடும். ஆத்ம கருக்களை ஏந்தியே செயல்புரியும் நரம்பணுக்கள் யாவும் உடற்குருதியில் உள்ள சிவப்பு அணுக்களின் புரோட்டீன் மென்பொருட்களையே ஆற்றல் பரிமாற்றத்திற்கும் செய்திகளின் பரிமாற்றத்திற்கும் பயனுறுத்திடும் என்றறிக. ஒற்றை அணு அளித்திடும் விண்குருதி ஆற்றல்கள் யாவும் நரம்பணுவின் மையத்தில் உள்ள வெற்றிடத்தை அடைந்தவுடன் அங்கே காத்திருக்கும் உடற்குருதியின் மென்பொருட்கள் அவ்வாற்றல்களை முழுமையாக தன்னுள்ளே ஈர்த்து சேமித்துவிடும். பின்னர் அவை யாவும் நரம்பணு முழுவதும் பரவிடும் வண்ணம் அவை பயணிக்கும். ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் அணுக்கள் யாவும் உடற்குருதியின் சிவப்பு அணுவின் புரோட்டீன் மென்பொருட்கள் ஏந்தி வரும் ஆற்றல்களை எளிதாய் தம் வசம் ஏற்றுக்கொள்ளும். அவ்வகையில் தனது ஆற்றல்களை முழுமையாக ஈந்துவிட்டால் உடன் அம்மென் பொருளானது அழிந்துவிடும். உருகி கரைந்து அழிகின்ற அப்புரோட்டீன் மென்பொருட்களே
அமில கழிவுகளாகவும் உருமாறிவிடும். அவ்வகையில் உருமாறிடும் அமில கழிவுகளை விண்குருதி ஒன்றே ஏற்று கரியமில வாயுவாக உருமாற்றி வெளியேற்றிவிடும். குருதியின் சிவப்பு அணுக்களில் உள்ள புரோட்டீன் மென்பொருட்கள் யாவும் நரம்பணுவில் உள்ள எலக்ட்ரான் புரோட்டான் அணுக்களுக்கு உணவளித்த பின்னர் மெல்ல வெளியேறிவிடும். உபரியாக உள்ள அத்தகைய புரோட்டீன் மென்பொருட்கள் யாவும் நரம்பு அணுவிலிருந்து வெளியேறி மற்ற நரம்பு அணுக்களை நாடியே சென்றிடும். எந்த ஒரு நரம்பு அணுவில் உள்ள அணுக்கள் அத்தகைய எரிபொருளினை ஏற்றுவிட காத்துள்ளதோ அவை யாவும் உடனடியாக ஈர்த்தே பெற்றுக்கொள்ளும் என்றறிக. குருதி என்பது மேல்வட்ட அணுக்கள் வரை பாய்ந்து சென்றால் இந்நிகழ்வுகள் யாவும் சீராய் நடைபெறும். குருதியானது கடினமுற்றால் அல்லது நரம்பணுக்களின் வாயில்கள் அடைபுற்றால் ஆற்றல் பரிமாற்றம் நிகழ்ந்தேறிடாது. மனித மூளை சீராக இயங்கினால் புறவாழ்வும் அகவாழ்வும் அற்புதமாய் மலர்ந்திருக்கும். சீராக இயங்கிட வேண்டும் எனில் நற்குணங்களும் செயல்களும் நிறைந்திடல் வேண்டும். அன்பு ஊற்றாக பெருக்கெடுக்க வேண்டும். பிற மானிடர்களின் துன்ப நிலைதனை போக்கிவிட முனைதல் வேண்டும். பொருள் தானம், அறிவு தானம் மற்றும் உடலினால் உதவிகள் புரிதல் போன்றவை சிரசில் உள்ள அணுக்களின் கழிவுகளை சீராய் நீக்கிவிட உதவிடும். குருதி ஓட்டமும் சீராகும். துன்பத்தில் உள்ள ஒரு மனிதரின் துன்பங்களை நீக்கினால் உடன் உள் நின்று மகிழ்ச்சி பொங்குவதனை உணரலாம். அதற்கான மூல காரணம் ஆற்றல் பரிமாற்றமே. சிரசினில் தேக்கமுற்றுள்ள ஆற்றல்கள் பரிமாற்றம் கண்டால் உடன் குருதி தேக்கமுறாது வேகமாய் பயணிக்கும். சிரசின் உச்சி வரை குருதி பாய வேண்டும் எனில் அன்பினை பகிர வேண்டும். மெக்னீசியம் எனும் எரிபொருளிற்கு குருதியினை இலக்கிடும் திறன் உண்டு. குருதியின் மென்பொருட்கள் எவ்விதம் ஆற்றல் பரிமாற்றம் புரிகின்றதென்றும் ஆற்றல் பரிமாற்றம் தடைப்பட்டால் நிகழ்வது யாதென்றும் தொடர் செயலாய் அறிந்திடுவோம். மேலும் குருதியானது 10ஆம் வட்டம் வரை மேல் நோக்கி பாய்ந்திட எச்செயல்களையெல்லாம் ஆற்றிட வேண்டும் என்றுமே எடுத்துரைத்திடுவேன். ஆற்றல் பரிமாற்றம் குறித்து மெய்ஞானம் உரைப்பது யாது என்றுமே தெளிவுற அறிந்திடுக. மெய்ஞான மார்க்கம் நியூரான்ஸ் எனும் நரம்பணுக்கள். ஆற்றல் பரிமாற்றம் என்பதே பிரபஞ்சம் முழுவதும் நிகழ்கின்ற ஓர் அற்புத செயலாகும். சூரிய கோளில் துவங்கி ஒரு சிறு உயிரினம் வரை எவ்விதம் ஆற்றல் பரிமாற்றம் புரிகின்றது என்பதனை உணர்ந்து கொண்டால் இறை தத்துவமும் விளங்கிவிடும். வெட்ட வெளியில் துவங்குகின்ற காந்த ஆற்றலானது வெப்ப ஆற்றலை உருவாக்கிட பின் அவையாவும் பாதரச துகள்களாகவும் சூரிய கோளாகவுமே உருமாறுகின்றன. பஞ்ச மூலக்கூறுகளை உருவாக்கிடும் சூரிய கோளின் ஆற்றல் என்பது மனிதர்களின் இயக்கத்திற்கும் மற்றும் அனைத்து உயிர்களின் இயக்கத்திற்கும் பெரும் உதவிகள் புரிகின்றன. சூரிய கோளின் ஆற்றல்களே அனைத்து கோள்களுக்கும் உணவாகின்றன. இருப்பினும் மற்ற கோள்களும் உயிரினங்களும் உருவாகவில்லை எனில் சூரிய கோளினாலும் தனித்து இயங்கிவிட இயலாது என்ற பேருண்மைதனை உணருங்கள். சூரியனிலிருந்து வெளிப்படும் 4 கனிமங்களும் காந்த வெப்ப இழைகளும் ஏதாவது ஒரு பொருளினால் ஈர்த்து பெறப்பட வேண்டும். அன்றி அவை பிரபஞ்சத்தில் சுழன்று கொண்டே இருந்தால் சூரியனால் தெளிவுற இயங்கிவிட இயலாது. மெய்ஞானம் என்பது முழுமையான ஆற்றல் பரிமாற்றத்தின் அடிப்படையில் உருவானது என்றறிக. ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே இப்புவியினிலே உதித்திருந்தால் எத்தனை காலம் அவனால் உயிர் வாழ இயலும் என்றே சிந்தியுங்கள். மரங்களும் மற்ற தாவரங்களும் அளித்திடும் கனிகளையும் மற்ற பொருட்களையும் எவருமே பயன்படுத்தவில்லை எனில் அவை விரைவில் அழிவுறும். சூரிய ஒளியாற்றலை ஏற்றே அனைத்து உயிரினங்களும் வாழ்கின்றன எனில் உயிரினங்கள் ஏதுமில்லை எனில் சூரிய ஒளியாற்றலின் நிலை என்ன? ஒவ்வொரு கோள்களையும் சென்று அடையும் சூரிய ஒளியானது அதிக அளவினில் ஈர்க்கப்பட்டு மாற்று ஆற்றல்களாய் திரிக்கப்படவில்லை எனில்
இப்பிரபஞ்சத்தில் சூரிய கோளினாலும் நிலைத்திருக்க இயலாது என்றுணர்க. மெய்ஞானியர்கள் பலரும் பல்வேறு தத்துவ நெறிகளை விளக்கமாய் எடுத்துரைத்துள்ளனர். அவையாவும் ஆற்றல் பரிமாற்றத்தின் ஒரு வகையான வெளிப்பாடுகளே. தான் அறிந்தவற்றை பிறருக்கு போதிப்பதும் தான் உணர்ந்தவற்றை பிறருக்கு உணர்த்த முற்படுவதும் ஆற்றல் பரிமாற்றங்களின் வடிவங்களே. ஈசனை உணர்ந்த ஞானியர்களால் தங்களது ஞானத்தை பகிர்ந்திடாது வாழ இயலாது. அறிவும் அத்தகையதே என்றுணர்க. ஒரு மனிதன் ஒரு பொருளினை கண்டறிந்தால் உடன் அதனை குறித்து அனைவருக்கும் எடுத்துரைத்திடுவான். அறிவின் முதிர்ச்சி என்பது பிறருடைய அறிவினையும் முதிர்ச்சி அடைய செய்வதாகவே அமைந்திருக்கும். தான் கற்ற அறிவினை பிறருக்கு பகிர்ந்து விட இயலவில்லை எனில் அவ்வறிவானது வீணுறும், மேலும் அறிவு வளர்ச்சி அடைவதும் தடையுறும். ஏன் பல இதிகாசங்களும் புராணங்களும் இயற்றப்பட்டுள்ளன? ஏன் உயர் ஆன்மாக்கள் தாங்கள் பெற்ற ஞானத்தினை பகிர்கின்றனர் என்றே சிந்தியுங்கள். காலம் என்பது மாற்றம் அடைந்தாலும் அறிவும் ஞானமும் என்றும் அழிவுறாது. தான் பெற்ற அறிவினை பல்வேறு மார்க்கங்களில் பதிந்துவிட முனைகின்றனர். இதன் மூல காரணம் என்பது பிறப்பின் தொடர்ச்சியாகும். ஒரு மனிதர் உயரிய அறிவியலாளராகவோ அல்லது ஞானியாகவோ உயர்ந்து நின்றால் உடன் தனது அறிவு மற்றும் ஞானத்தினை பிறருக்கு போதித்திடவே முனைந்திடுவர். அவ்வகையில் செயலாற்றாவிடில் மானுட குலமே விரைவினில் அழிவுற துவங்கிவிடும். ஏனெனில் ஆற்றல் பரிமாற்றம் என்பதொன்றே இயக்கத்தின் ஆதாரமாகும். எந்த ஒரு மனிதரும் தான் பெறுகின்ற பொருளினையும் அறிவினையும் அன்பினையும் ஞானத்தினையும் பகிராவிடில் அவையாவும் அமில கழிவுகள் எனும் எதிர்மறை ஆற்றலாக உருமாறி அழிவிற்கே வழிவகுக்கும். கலி எல்லையில் நடைபெறுகின்ற பெரும் அழிவுகளுக்கு ஆற்றல் பரிமாற்றம் குன்றியதே மூல காரணமாகும். பொருளினை பெருக்குபவர்கள் பிறருக்கு உதவுவது இல்லை. அவ்வகையில் அறிவு மற்றும் ஞானம் போன்றவையும் பெருமளவினில் பகிரப்படுவது இல்லை. ஆற்றல் பரிமாற்றம் குன்றியதே இன்றைய புறச்சூழலுக்கு மூல காரணமாகின்றது. பொருள் தேக்கமும் அறிவின் தேக்கமும் அருளின் தேக்கமும் நஞ்சுகளாய் உருமாறி உருவாக்கியவர்களையே அழித்துவிட முற்படுகின்றது. இதனை அனைவரும் உணர முற்பட வேண்டும். சில மெய்ஞானியர்கள் உரைத்தவற்றையும் எடுத்துரைத்திடவே முனைகின்றேன். பகிர்ந்துண்டால் பல்லாண்டு வாழ்ந்திடலாம் என்றும், தானமும் தர்மமும் தலை காக்கும் என்றும், ஞானமும் தானமானால் தெய்வ வரம் பெற்றிடலாம் என்றும், தெளிவாய் பகிர்ந்திட்டால் அல்ல அல்ல குறையாது செல்வமும் ஞானமும் பெருகும் என்றும், காக்கை கூட்டம் போல் கூடி பகிர்ந்துண்ண வேண்டும் என்றும் பல்வேறு ஞானியர்கள் உணர்ந்து எடுத்துரைத்துள்ளனர். இவ்வகையில் செயல் புரிந்தால் புறவாழ்வும் இனிக்கும். சிரசினிலும் சீரான நரம்பிழைகள் அமையும். குருதியோட்டமும் சீராகும். ஞானமும் அன்பும் பெருகினால் இறை தரிசனமும் கிட்டும். உள் ஏற்று உணர வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்றைய செய்திகளின் மகிமை. Moral of today's message: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஆற்றல் பரிமாற்றமும் இயக்கமும் இன்றி ஒரு ஆன்மாவினால் விடுதலை அடைந்துவிட இயலாது என்பதனை அனைவரும் உணர வேண்டும். ஆன்மாவிற்கு ஒற்றை அணுவும் ஒற்றை அணுவிற்கு ஆன்மாவும் உதவிகள் புரிந்திடாவிடில் எந்த ஒரு ஆன்மாவும் விண்மீனாய் ஒளிர்ந்திடாது என்றறிய வேண்டும். இன்றைய செய்திகள் யாவும் உரைப்பது யாதெனில், நல்லிணக்கம் கொண்டும் மனித நேயத்துடனும் அருளினையும் பொருளினையும் பகிர்ந்தே வாழ்ந்திடுங்கள் என்பதாகும். ஆற்றல் பரிமாற்றம் ஒன்றே இறைவனை தரிசித்திடும் மார்க்கமாகும். புறவாழ்வு சீராய் அமைந்திடவும் உடற்பிணியின்றி ஆனந்தமாய் வாழ்ந்திடவும் ஒவ்வொருவரும் தான் பெற்ற செல்வங்களை பகிர்ந்து வாழ்ந்திருங்கள். கோள்களும் அவ்வகையிலேயே செயல்புரிகின்றன. இயக்கம் என்பது மலர்ந்திட வேண்டும் எனில் எரிபொருள் அவசியமாகும்.
எந்த ஒரு இயக்கமும் சுயமாய் எரிபொருள் இன்றி நிகழாது. ஒரு மருத்துவர் பணிபுரிய வேண்டும் எனில் பிணியொற்றோர் அவசியமாகும். ஒரு ஆசிரியர் கல்வி புகட்ட வேண்டுமெனில் மாணவர்களும் அவசியமாகின்றனர். உணவு உண்ண வேண்டும் எனில் உணவு பொருட்களை படைத்திட மனிதர்கள் வேண்டும். அவர்களுடைய செயல்களுக்கு நிலமும் நீரும் காற்றும் வெப்பமும் உதவிகள் புரிகின்றன. சூரிய ஒளி ஆற்றலே பஞ்ச மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. சூரிய ஒளி ஒன்றே உயரிய பலனை நல்கிடும். எனினும் சூரிய ஒளி உருவாவதற்கும் பல ஆற்றல்கள் உதவுகின்றன. கலி எல்லையில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஆன்ம விடுதலையினையே நாடி பெற்றுவிடல் வேண்டும். எந்த ஒரு இயக்கமும் பணியும் ஒரு மனிதனால் நிகழ்த்தப்படுகின்றது எனில் அதற்கான மூல காரணம் ஆன்ம விடுதலை ஒன்றே. அறிவினால் இயங்கினாலும் ஞானத்தினால் இயங்கினாலும் இறுதியில் அடைய போவது ஈசன் ஒருவரையே. பகிர்ந்துண்ண பழகினால் ஈசனை விரைந்து அடையலாம். பகிர்ந்திடும் மனமின்றி செயல் புரிந்தால் ஆன்ம விடுதலையினை எய்துவதும் கடினமான செயலாக உருமாறிவிடும். ஞானாலய வட்ட மலர்களாய் பூத்தவர்கள் ஒவ்வொருவரும் தான் பெற்ற சிறந்த ஞான அருளினை பகிர்ந்திடல் வேண்டும். அருளினை பகிர்வதற்கே குன்றியுள்ள மானிடர்கள் உதவுகின்றனர். பொருள் தானமும் அன்னதானமும் பெரும் பலனளிக்கும். எனினும் அருள் தானம் எனப்படும் ஞான தானமே உலகினில் உயரிய தானமாகும். உனது உயிரினை உணர்ந்து போற்றிவிடு என்றும், ஆன்ம விடுதலை பெற்று பிறவா பெருநிலையினை எய்துவிடு என்றும், விதைக்கப்படும் விதைகளே பின்னர் உயரிய விருட்சமாகும் எனில் அனைவரும் விதைகளை விதைத்திடுங்கள். என்றாகினும் ஓர் நாள் விதை விருட்சமாகி கனி தரும். காத்திருத்தலை காட்டிலும் இன்றே விதைப்பது நன்று என்றுணர்ந்து செயல் புரிந்தால் உத்தம நிலைகளை எய்திடலாம். ஆசிகள் பல பல.